தமேவ இதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதா தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தியச்ச மையர்ப்பித மனோபுத்தி மாமேவைஷ்ய சசம்சய. மேலே தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தியச்ச ஆச்சரியமான வாக்கியம் நீங்க அடிக்கோடு போட்டுக்கணும். ஆகவே எதை நினைத்து கொண்டு உயிர் விடுகிறாயோ அதுவாக பிறக்கிறாய். இதுக்கு ஒரே ஒரு வழிதான் அர்ஜுனா இப்ப. ஆகவே எப்போதும் என்னையே நினைச்சுட்டு இருந்துரும். என்ன நம்ம இதை சொன்ன உடனே என்ன புரிஞ்சுப்போம், இப்போ சாமி இந்த கடைசி நாள் எதுன்னு மட்டும் குறிச்சு கொடுத்துட்டா அன்னைக்கு மட்டும் கண்ணனை நினைச்சுக்கிறமேனு ஆரம்பிப்போம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு குறுக்குழி தேடியே பழகிருக்கோம் இல்லையோ. அந்த நாள் எதுன்னு அவர் கொஞ்சம் குறிச்சு கொடுத்தா அது வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியா மற்ற விஷயத்தெல்லாம் பார்த்துனுட்டு அந்த நாள் கார்த்தால வரைச்ச மட்டும் தயாரா வந்துடுறோம். அன்னைக்கு மட்டும் சொல்லி வையும் நாள் அது அந்த நாளே மாறிப்படலாம், நேரமே மாறிப்படலாம், சூரியோ அது கணக்கே மாறி போயிருக்கலாம், நமக்கு தெரியாது இல்லையோ. அதனால கண்ணன் சுலபமா சொல்லிட்டார், ஆகவே இங்கிருந்து புறப்பட்டு போற அன்னி வரைக்கும் என்னையே நினைத்து கொண்டிரு. தஸ்மாத்து சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தியச்ச. ஆச்சரியமான அந்த ஒரு சப்தத்தங்க கண்ணன் விட்டிருந்தார்னால் இத்தனையுமே போச்சுப்போம். ஆகவே எப்போதும் என்னையே நினைத்து கொண்டிருந்துன்னு சொல்லியிருந்தால் அடுத்த வார்த்தை அர்ஜுனன் என்ன கேட்டிருப்பான் அப்படின்னால், இதைத்தானே கண்ணா நான் காட்டில் உட்காந்து பண்றேன், சண்டை போடலே சண்டை போடலேன்னு அப்போதேன்னு சொல்லிட்டு இருக்கேன், அவர் சண்டை போட மாட்டேன்னு தானே இப்ப மன்றாடிட்டு இருக்கான். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர, எப்பவும் என்னையே தியானம் பண்ணிட்டு இருந்தால் உன்னையே தியானம் பண்ணிட்டு இருக்கிறச்ச சண்டை எப்படி போடுறதுன்னு கேட்க மாட்டானா, அவனுக்கு சண்டையிலேருந்து ஓடுறதுக்கே ஆசையம் இல்லையோ. அப்ப கண்ணன் சொல்றார், அந்த தியானம் அனுஸ்மரணம்னா என்ன தெரியுமா அர்ஜுனா, உன் வர்ணாசிரம தர்மத்தை விடாத பண்றதுன்னு. என்னை எப்பவும் நினைச்சுட்டு இருக்கிறதுனா என்னதுன்னால், தஸ்மாத்து சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர, அந்த ஸ்மரணை வேணும்னு இல்ல, யுத்தச்ச உனக்கு இருக்கிற வர்ண தர்மமான யுத்தத்தை விடாமல் செய், அதன் மூலமே என் ஸ்மரணம் நடக்கும். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தச்ச மையர்ப்பித மனோபுத்தி, என்னிடத்திலேயே மனசையும் புத்தியும் லயிக்க விட்டவனாய் மாமே வைஷ்யசி அசம்சயா, கண்டிப்பா அவன் என்னையே அடைந்து விடுகிறான், எந்த சந்தேகமும் இல்லை. அழகா கடைசி காலத்து நினைவை பத்தி சொன்னார் ஒரு சுவாமி, ரொம்ப வேகமா எழுந்திருந்து கேட்டார். இப்ப கடைசியிலே பெருமாளை பத்தி நினைக்கணும், ஒருவேளை நான் மறந்து போயிட்டா கவலைப்பட வேண்டாம், அவர் ஞாபகம் வச்சுக்கிறேங்கிறார். நாம மறந்து போயிட்டா கூட வராக பெருமான் தான் உறுதி அளிக்கிறான். சரணாகத விஷயத்திலே கடைசி காலத்து நினைவும் பெருமான் ஏற்றுக்கொள்ளுகிறார், அவர் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறார். அடுத்த ஆச்சரியமான ஸ்லோகம், மாம் உபேத்திய, என்னை அடையறவன் ஒரு வர்க்கம், மற்ற லோகத்துக்கு போறவன் வேறு வர்க்கம். அதிலே மாமுபேத்திய புனர்ஜன்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மான சம்சித்திம் பரமாங்கதாக. மாமுபேத்திய, யாருத்தன் என்ன வந்து அடைந்து விடுகிறானோ அவன் நாப்னுவந்தி, இனிமே அவன் அடையவே போறதில்லை. துக்காலயம் அசாஸ்வதம், துக்கத்துக்கெல்லாம் ஆலயம் சம்சாரம்ங்கிறார், நிலை நிற்காத பூமி சம்சாரம்ங்கிறார். அசாஸ்வதம்னா நிரந்தரம் இல்லைன்னு அர்த்தம், துக்காலயம்னா துக்கத்துக்கெல்லாம் வீடுன்னு அர்த்தம், துக்கத்துக்கு இருப்பிடமாய் அந்தத்தோடு கூடியதான இந்த லோகத்தை அடையறவன்லாம் திரும்பி திரும்பி போக போகிறான். ஆனா என்ன வந்து அடைந்தவன் திரும்பி செல்லுவதே இல்லை. நாப்னுவந்தி துக்காலயம் அசாஸ்வதம் அஹ மகாத்மானா சம்சித்திம் பரமாங்கதாக. அது எந்தெந்த லோகம்னு அர்ஜுனன் கேட்கிறான். ஏதோ இது துக்காலயம் நீர், அசாஸ்வதம் நீர், உயர்ந்த லோகம், உன் லோகம்னு சொன்னீர், அது எவ்வளவு தூரம் இருக்கும், நம்ம லோகமா சொர்க்க லோகம் வரைக்குமா, அதுக்கு மேல பிரம்மாவின் சத்திய லோகமா, எதுவரையின்னு அர்ஜுனனுக்கு எண்ணம் ரொம்ப அழகா விளக்கிறார். ஆப்ரம்ம புவனான் லோகாக புனர் ஆவர்த்தினோர்ஜுன மாமுபேத்தியது கௌந்தேய புனர்ஜன்மன வித்யதே. ஆப்ரம்ம புவனான் லோகாக, பிரம்மாவனுடைய சத்திய லோகம் வரைக்கும் திரும்பி வரும் லோகம் தான் அர்ஜுனா, எதுக்கு போனாலும் நீ திரும்பிதான் வந்து பிறப்பாய். மாமுபேத்திய, ஆனா என் லோகமான வைகுந்தத்தை அடைந்து விட்டாயானால் து கௌந்தேய புனர்ஜன்மன வித்தியதே, மறுபடியும் அடுத்த பிறவி நீ எடுக்கிறதே இல்லை. அப்ப பிரம்மாவின் சத்தியலோகம் வரைக்கும் திரும்பி பிறப்பே அதை தாண்டணும், சத்தியலோகத்தை தாண்டி ரொம்ப தூரம் இருக்கு வைகுந்தம், பார்த்தா கிட்டக்கிற காப்பில் இருக்கலாம், நம்ம பார்க்கச்சே சத்தியலோகம் உயரம், சத்தியலோகத்துல பிரம்மா லோகத்திலேருந்து பார்த்தாலும் பரமவதம் வைகுந்தம் அவ்வளவு உயரம். அதனால மாப்பு வேத்திய, யார் ஒருத்தன் என்னையே அடைந்து விடுகிறானோ புனர்ஜன்மன வித்தியதே, அவன் மறுபடியும் பிறப்பதே கிடையாது. இதுதான் நம்ம பிறப்பில்லாத லோகத்துக்கு போகணும்னா ஒரு மார்க்கம் சொல்ல போறார். இப்போ அடுத்தடுத்து திரும்பி திரும்பி பிறவி இருக்கிற லோகத்துக்கு போகணும்னா வேற மார்க்கம், அந்த மார்க்கம் தான் அர்ச்சிராதி மார்க்கம், இந்த மார்க்கம் தான் தூமாதி மார்க்கம். மாமுபேத்தியது கௌந்தேய புனர்ஜன்மன வித்யதே, இதுல பிரம்மாவின் சத்தியலோகம் வரை கண்ணனது அழகா சொன்னது. ராமானுஜ பாஷ்யத்திலையும் சரி, வேதாந்த தேசிகன் தாத்பரிய சந்திரிகையிலும் விசாரிச்சாச்சார்,
ஏன் சத்தியலோகம் வரைக்கும் போனா திரும்பி வந்துடுறோம்? ஏன்னா அது வரைக்கும் இருக்கிற லோகங்களே அழிவுக்குட்பட்டவை. நாம் அழியறத பத்தி கூட கவலை இல்லை. இப்போ பிரம்மாவனுடைய சத்தியலோகம் வரைக்கும் அழிவுக்குட்பட்டதோ இல்லையோ, இந்திரலோகம் அழிய போறது, சத்தியலோகம் அழிய போறது. என்ன ஒண்ணு, நம்ம நாடு நம்ம பூமி அடிக்கடி அழியும், இந்திரலோகம் அதை விட நாள் நிற்க போறது, தேவர்களுக்கு காலம், பிரம்மாவுக்கு அதை விட நீண்ட காலம். யாரா இருந்தாலும் போய்த்தாகணும். பிரம்மாவுக்கு அழிவுண்டு, இந்திரனுக்கு அழிவுண்டு, குபேரனுக்கு அழிவுண்டு, வருணனுக்கும் அழிவுண்டு. ஆனால் சீவன் நாராயணன் ஸ்ரீகிருஷ்ணனாக வைகுந்தத்தில் இருக்கிறார், அழிவில்லாதவர், நித்தியமானவர், சாஸ்வதமானவர். அதனாலதான் மாமுபேத்தியது கௌந்தேய புனர்ஜன்மன வித்தியதேன் அர்ஜுனன் கேட்டுறார். இது எந்த பாதையில போகணும், அது எந்த பாதையில போகணும், இது இந்த மார்க்கம், திரும்பி வராத வைகுந்தத்துக்கு போனோம்னா எது பாதை, திரும்பி வருகிற லோகங்களுக்கு போனோம்னா எது பாதை. அதைத்தான் ரெண்டு பாதையை சொல்றார். அக்னிஹி ஜோதிஹி அஹசுக்லா ஷண்மாசா உத்தராயணம் தத்ர பிரயாதா கச்சதி பிரம்ம பிரம்மவிதோ ஜனாஹ. அக்னிஹி ஜோதிஹி அஹஹ சுக்லஹ ஷண்மாசா உத்தராயணம். இது ஒரு மார்க்கம். இப்போ இந்த மார்க்க அர்ச்சிராதி மார்க்கத்தை மனசில் கொஞ்சம் நன்னா வாங்கிக்கோங்க. இது இது அடுத்தடுத்து 12 லோகம் இப்போ தாண்டணும். இது கீதையில இருக்கிறதும் இதே மார்க்கம்தான். சாந்தோக்கிய உபனிஷத்துலையும் இதே சொல்லப்பட்டிருக்கு. மேற்கொண்டு அந்த மந்திரமும் சொல்றேன். லோகம் எதுன்னு பார்ப்போம். இது திரும்பி வராத வைகுந்தத்துக்கு போற லோகம். இது அர்ச்சிராதி மார்க்கம். முதல் லோகத்துக்கு அர்ச்சிஸ்ன்னு பேர். அர்ச்சிஷோ அஹஹ, இது அப்படியே சாந்தோக்கிய உபனிஷத் சொல்றது. தத்ய யுத்தம் விதுர்யே ஏச்சேமே அரண்யே ஸ்ரத்தான் தப இத்யுபாசதே தே அர்ச்சிஷம் அபிசம்யசந்தி அர்ச்சிஷோ அஹஹ அன்ன ஆபூர்யமான பக்ஷம் ஆபூர்யமான பக்ஷாத் ஷடுதங்கேதி மாசான்ஸ்தான் மாசேப்யா சம்பத்சரஹ சம்பத்சரான் ஆதித்யம் ஆதித்யாத் சந்திரமசம் சந்திரமசோ வித்யுதம் தத் புருஷோ அமானவஹாச ஏனான் பிரம்ம கமயதி ஏஷ தேவானாம் பந்தா இதி. என்ன அடுத்தடுத்து எந்தெந்த லோகத்துக்கு போறதுன்னு சாந்தோக்கியம் சொல்றது. இது ஒன்னொன்னு ஒரு லோகம் ஞாபகம் வச்சுங்க. ஆனா காலத்தின் பேர் வரப்போறது. இப்ப சொல்ல போற பேர் எல்லாம் காலத்தோட பேர். ஆனா அந்தந்த காலத்துக்குரிய தேவத்தை அந்தந்த லோகத்துல இருக்காள்னு வச்சுக்கணும். முதல் அர்ச்சஸ், அர்ச்சஸ்ங்கிறது ஒளி மிகுந்த லோகம். அடுத்தது அஹஹ, அஹன பகல் லோகம். அஹ அன்ன பகல் ஒல்லியம். அடுத்தது பகல் லோகம். மூணாவது அதிலிருந்து சுக்லபக்ஷம், அதான் வெளுத்த பக்ஷம், சிதமான பக்ஷம், சுக்லபக்ஷம். சுக்லபக்ஷத்திலேருந்து உத்தராயணம், உத்தராயணத்திலேருந்து சம்பத்சரம். இது எல்லாமே காலத்தினுடைய அளவாத்தான உங்களுக்கு படுறது. ஆனா அந்தந்த காலத்துக்கு ஒரு தேவதை, அந்தந்த தேவதை வாழும் லோகம் இது இது. அப்ப அர்ச்சிஸ் முதல் லோகம், பகல் சுக்லபக்ஷம், உத்தராயணம் ஆண்டுங்கிற சம்பத்சரம், ஆறாவது லோகம் வாயு லோகம். இது முதல் ஆறு லோகங்கள். அதுக்கப்புறம் ஏழாவது லோகம் சூரிய லோகம், எட்டாவது லோகம் சந்திரலோகம், ஒன்பதாவது லோகம் மின்னல் லோகம், அதுக்கு தான் வித்யுத் லோகம்னு பேர். அதுக்கப்புறம் மின்னல் லோகத்துக்கு மேல வருண லோகம், பத்தாவது லோகம், பதினொன்னாவது லோகம் இந்திரலோகம், பன்னெண்டாவது லோகம் பிரம்மாவனுடைய சத்தியலோகம். ஆக 12 லோகங்கள். இதெல்லாத்தையும் நம்ம தாண்டணும். தாண்டும் போது எத்தனை பேர் வந்து நம்மளை கூட்டின்னு போறா தெரியுமா? இப்ப இதுல போறவாள்லாம் அர்ச்சிராதி மார்க்கத்துல போறவாளோ இல்லையோ? அர்ச்சிஸ்ங்கிறத முதல்ல கொண்ட மார்க்கம். இந்த மார்க்கத்துல போனாதான் வைகுந்தத்தை அடைய முடியும். அர்ச்சிராதி மார்க்கத்துல போறவன் திரும்ப வருவதில்லை, அவன் வைகுந்தத்தை அடைந்து விடுகிறான். யாரெல்லாம் போவார்கள்னால், சரணாகதி பண்ணி பாபங்களை எல்லாம் தொலைத்து கொண்டவர்கள் போக போகிறார்கள். நிஷ்கர்ம, யாருக்கு இப்போ காமிய கர்மங்கள் அற்றவர்களாய், நிஷ்கல்மஷைஹி நிகத ஜன்ம ஜரா விகாரைஹி பூயிஷ்ட பக்தி விபவைஹி அபவைரவாப்பியம் அன்னாபி, யாருக்கு அதீத பக்தி இருக்கோ, பெருமான் அடையணுங்கிற இடவிடாத விருப்பம் இருக்கோ, ரொம்ப பல பேர்ல ஒரு சிலர் போகிறார்கள். அந்த உயர்ந்த மார்க்கம் அர்ச்சிராதி அவர்களுக்கு தான் கிடைக்கும். நித்தியப்படி நம்மளும் நினைக்கணுமா, நாமக்குன்னு சரணாகத்தால் தான், நாம ஆச்சாரியனை பத்தி இருக்கோம், நாம பெருமாளை பற்றி இருக்கோம், நம்ம பாபங்களை தொலைச்சு கண்டிப்பா மோட்சத்துல அந்த வழியில ஒரு நாள் போறோம் என்று ஒத்தரும் ஆசைப்படணும். இது வழியே ரொம்ப நல்லா இருக்குமா, போகிற இடம் அப்புறம் இருக்கட்டும். பல இடத்துல இந்த பெரிய பெரிய கோபுரங்கள்லாம் கட்டியிருக்காப்பாரு. வெளிநாட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் உலகத்திலே உயரமான கோபுரம், அது 180 மாடி கட்டியிருப்பான். அதுல ஏறி உட்கார்றதுக்கு ஒரு புப்பக விமானம் இருக்கும், மேலே போனமோ இல்லையோ, அதனால அதுக்கு ஒரு உள்ளு கட்டியிருக்கா, அதுக்குள்ள ஏறி உட்காந்து பத்தா நமக்கணும் அவங்க உடனே அப்படியே அது புப்பக விமானம் மாட்ட மேலே போறது. அவ உடனே சொல்லுவா, இதை போல் இதுவரை எங்கும் கட்டப்பட்டதில்லை, நீங்க பார்த்துட்டே இருக்கீள், என்னமா மேலே போறது பாருங்க சாமி, இப்ப போய் அங்க இறங்கி பார்க்கணுமா இல்ல போற வழியே நல்லா இருக்குங்கிற, இப்போ ரெண்டுல எதை சொல்றேன்னா, இல்ல அந்த போற இடம் எவ்வளவு வசத்தியோ அதுக்கு தகுந்து கூட்டின்னு போறது இருக்கணுமோ இல்லையோ, ஏன்னா அது ரொம்ப உயர்த்தியான இடத்த வச்சுனுட்டு
தடதரா தடதரான்னு ஒண்ணு ஆடிட்டு கஷ்டப்பட்டு இங்கேன்னு ஒண்ணு மேல போச்சுன்னு வச்சுங்க. சாமி அங்க போனா நல்லா இருக்குமா? ஆனா போனா அப்படின்ட்டாள்னா, போனான்னா போகிற வழியும் ஒழுங்கா இருக்க வேண்டாமா? போறதும் சுலபா இருக்கணும், போய் சேர்ந்து அனுபவிக்கிறது நல்லா இருக்கணும். வைகுந்தம் ஓஹோன்னு இருக்கு, ஆனா வைகுந்தத்துக்கு போற மார்க்கமும் நல்லா இருக்கணும் இல்லையோ? அந்த அர்ச்சிராதி மார்க்கத்துல போயிட்டு இருக்கிறவன் மார்க்கமே நல்லா இருக்கு சார், இறங்காட்ட கூட பரவாயில்லைங்கிறான். இது வழியே ரொம்ப நல்லா இருக்கு, அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அப்ப ஆறு லோகங்கள், மேல ஆறு லோகங்கள், மொத்தம் 12 லோகங்கள். திரும்ப ஒரு தரம் சொல்றேன், ஞாபகம் வச்சிருங்க. முதல்ல அர்ச்சஸ் ஒளி உலகம், அடுத்தது பகல் உலகம், மூணாவது சுக்லபக்ஷம், நாலாவது உயர்ந்ததான உத்தராயணம், அஞ்சாவது சம்வத்சரம், ஆறாவது வாயுலோகம், ஏழாவது ஆதித்ய லோகம், எட்டு சந்திரலோகம், ஒன்பது மின்னல் லோகம், பத்து வருணலோகம், 11 இந்திரலோகம், 12 பிரம்மாவனுடைய சத்தியலோகம். இந்த 12 லோகங்களை தாண்டி சத்தியலோகம் தாண்டினப்புறம்தான் மூல பிரகிருதி, சூழ்ந்து அகன்னு ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழ்னு ஆழ்வார் பாடினார். போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்குமா? இது எல்லாத்துக்கும் எப்படி சாமி கண்ணு தெரியும்? நீ சொன்னதெல்லாம் விளக்கெல்லாம் போட்டு வச்சிருப்பாளா? கூட யாரானு வருவாளா? எங்களுக்கு எங்கேயுமே தனியா போய் பழக்கம் இல்லையே. அப்ப நம்ம யாரான அண்ட வீடு அசல் வீடு உறவுக்காரெல்லாம் கூப்பிட்டா வருவாளானா? அப்ப மட்டும் வரமாட்டா, மத்த எல்லாத்துக்கும் எல்லாரும் வருவாளும் இல்லையோ? நீங்க அப்ப மட்டும் நான் அர்ச்சிராதியில போலான்னு இருக்கேன், கொஞ்சம் நம்ம வீட்டுல இருந்து எத்தனை பேர் வரீன்னு கேட்டு பாருங்க. அப்ப தெரியும் இவர் தான் போறாருன்னா நம்மளும் எழுத்துன்னு போயிடுவர் போல் இருக்கேப்போ. சுவாமி சுவாமி நீரே போட்டுவா அப்படின்னு உடனே அனுப்புறாளும் இல்லையோ? செய்ய மாட்டா. யாருக்கு அர்ச்சிராதி மார்க்கம் வைகுந்தத்தின் பெருமை தெரிகிறதோ, இதோ வருகிறேன்னு கூட கைகோத்து கொண்டு வருவான். என் புறப்படுற ஜீவனே கீழே இருக்கிற சரீரத்தை திரும்பி பார்க்க மாட்டாராம். நோபஜனம் ஸ்மரநிதம் சரீரம்னு சாஸ்திரம் சொல்றது. பக்கத்துல உட்காந்து அழுதுன்னு இருக்கிறவாளையும் பார்க்க மாட்டாராம். இத்தனை வருஷமா இந்த சரீரத்துல இருந்திருக்காரே நன்றின்னு சொல்லிட்டு போக மாட்டாராம். யாரையான்னு திரும்பி பார்த்தா கூப்பிட்டுட்டாள்னா, இத்தனை ஜென்மமா பட்டப்பாடு போறாதா? இப்போ நல்ல வேளை பெருமாள் கொடுத்திருக்காரேங்கிறதுக்காக அவர் புறப்படுறார். அச்சிராதி மார்க்கத்துல பிரயாணம் பண்ணணும்னால் நம்மளுடைய 101வது நாடியை பற்றியாக வேண்டும். சதஞ்ச ஏகா நாட்யா ஹிருதயஸ்ய, இந்த ஹிருதயத்திலேருந்து 101 நாடிகள் மேல் நோக்கி போகும். ஒன்னொன்னு சின்ன நரம்பாட்டம், மயிர்கால் நரம்பாட்டம் மெலிசு, அதுல சுஷும்னா நாடின்னு 101வது நாடி. அந்த நாடி விசேஷத்தை பற்றினாத்தான் ஆத்மா அர்ச்சிராதியில கால் வைக்க முடியும். நம்ம இப்போ பெரிய பாதையெல்லாம் போட்டா வரும், அது இங்கேருந்து போயிட்டே இருக்கு 500 மைல் போறதுன்னு வா. ஆனா அங்க போய் சேரணும்னா சரியா அதற்குரிய பாதையை பிடிச்சாதான் அங்க போய் சேர முடியும். ஒரு இடத்துல விட்டுட்டு 100 பாதையில ஏறணும்னா அப்புறம் 10 மைல் சுத்த வேண்டிதான், போயிட்டே இருக்க விட்டுறாலும் இல்லையோ? அத போல சுஷும்னா நாடியில காலை வச்சாதான் ஆத்மா அதுல பிரயாணம் பண்ணாதான் அர்ச்சிராதி மார்க்கத்துல போய் சேரும். அது 101வது நாடி. இந்நிகழ்ச்சி